இப்போ நம்ம ஸ்டீல் ஸ்க்ரப்பர்லாம் யூஸ் பண்ணுவோம் பாத்திரம் தேய்க்கிறதுக்காக. அந்த ஸ்க்ரப்பர் வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்பொழுது கொஞ்ச நாள் அந்த ஸ்க்ரப்பர் வந்து பிரிஞ்சிரும், பிரிஞ்சு வந்துடும். நம்ம கைக்குமே வந்து பார்த்திங்கன்னா பாதிப்பு ஏற்படுத்தும், நகங்களில் கையில் குத்திக்கும் நமக்கு. அந்த ஸ்டீல் அப்படின்றதுனால நம்ம நகத்துலலாம் நிறைய டைம் வந்து குத்திட்டு ரத்தம் கூட வந்திருக்கும், நிறைய பேருக்கு இந்த அனுபவம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி எந்த பாதிப்பும் நமக்கு வராமல் இருக்கிறதுக்காக தான் இந்த டிப். இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு பாதி ஸ்க்ரப்பர் உள்ளே போகிற மாதிரி அந்த தலைப்பகுதியை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதனுடைய கேப்லேயும் ரெண்டு ஹோல்ஸ் வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு த்ரெட் எடுத்துக்கோங்க. நீங்கள் உள்ளன் த்ரெட் எடுத்தாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது த்ரெட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் சரி, இந்த மாதிரி ரெண்டு ஹோல்ஸுக்குள்ளே அந்த த்ரெட்டை வந்து விட்டுட்டு நம்ம அந்த மூடி போட்டு அந்த வாட்டர் பாட்டிலை வந்து தலைப்பகுதியை வந்து மூடிடணும். ஸோ இந்த மாதிரி கேப்பில் வந்து அந்த த்ரெட்டை உள்ளே விட்டுட்டு இந்த மாதிரி மூடிக்கோங்க. மூடிட்டு இன்னொரு சைடு இருக்கிற த்ரெட்டில் வந்து நம்ம இந்த ஸ்க்ரப்பரை நல்லா கட்டி விட்டுடணும். நான் வந்து எலாஸ்டிக் த்ரெட் தான் எடுத்திருக்கேன், அதாவது நம்ம மாஸ்க்லெலாம் வரும் பார்த்திங்களா அந்த த்ரெட் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து உள்ளன் த்ரெட் எடுக்கிறீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெரிய த்ரெட்டாக எடுத்துக்கோங்க. இது எலாஸ்டிக் அப்படின்றதுனால நான் வந்து அந்த ஒன் சைடில் இருக்கிறது மட்டும்தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து உள்ளன் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் நீளமாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு கட்டுறதுக்கு நல்ல வசதியாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா முடிச்சு போட்டுக்கோங்க. முடிச்சு போட்டுட்டு பாதி ஸ்க்ரப்பர் அந்த பாட்டிலுக்குள்ளே இருக்கிற மாதிரியும் பாதி ஸ்க்ரப்பர் வெளியே இருக்கிற மாதிரியும் விட்டுட்டிங்க அப்படின்னா இதுக்கப்புறம் நீங்கள் இதில் பாத்திரம் தேய்க்கிறீங்க அப்படின்னா உங்கள் கைகளுக்கும் எந்த பாதிப்பும் இருக்காது. அப்புறமா இந்த ஸ்க்ரப்பரும் பிரிஞ்சு வந்தாலும் நமக்கு கவலை இருக்காது, ஏன்னா கழண்டு வராது. ஸோ இந்த டிப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டிலலாம் மிளகாய்த்தூள் நிறையவே அரைச்சி வைப்போம். நம்ம எங்கேயாவது ஒரு மாதம் லீவில் இல்லை ஒரு மாதம் எங்கேயாவது வெளியூருக்கு போகிறோம் அப்படின்னாலோ, இது வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஃபாரின்லேருந்து இந்தியாவுக்கு வரீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஒன் மந்த் லீவில் இல்லை டூ மந்த்ஸ் லீவில் வந்து நீங்கள் இந்தியாவுக்கு திரும்பி வருவீங்க. ஸோ அந்த மாதிரி வரவங்களுக்கு இந்த டிப் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இந்தியாவுக்கு வரீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் மிளகாய்த்தூள் நிறைய இருக்குது அப்படின்னும் பொழுது அந்த மிளகாய்த்தூளில் பூச்சியோ வண்டோ வராமல் இருக்கணும் அப்படின்னா அதுக்கான டிப் தான் இது. இந்த மாதிரி பூச்சியோ வண்டோ விழாமல் இருக்கணும் அப்படின்னா உங்கள் மிளகாய்த்தூள் எந்தளவுக்கு இருக்குது, அதாவது எவ்வளோ குவான்டிட்டியில் இருக்குது அப்படின்றத பொறுத்து, ஒரு பாட்டில் இருக்கா இல்லை ஒரு பெரிய பாத்திரத்தில் நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கீங்களா அப்படின்றத பொறுத்து நீங்கள் அந்த பெருங்காய்த்தூள் வந்து அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து இந்த மாதிரி சின்னதாக ஒரே பாட்டிலில் இருக்குது அப்படின்னா ஒரு ஸ்பூன் போதும். இப்போ ஒரு பெரிய பாத்திரத்தில் நீங்கள் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா, அதாவது ஒரு ரெண்டு கிலோ மூணு கிலோ அந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஒரு ஃபுல் அந்த பெருங்காய டப்பா இருக்குது இல்லைங்களா, அந்த ஃபுல் பெருங்காயத்தூளுமே வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா குலுக்கி விட்டுக்கோங்க. நல்லா அது ஃபுல்லாகவே எல்லா மிளகாய்த்தூளையும் அந்த பெருங்காயத்தூள் இருக்கிற மாதிரி கலந்து விட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பூச்சோ வண்டோ வராது. ஸோ இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ காட்டிகிட்ருக்கிறது அரிசி மாவு தாங்க. இந்த மாதிரி மாவு வகைகள், அது எந்த மாவு வகைகளாக இருந்தாலும் சரி, அரிசி மாவாக இருந்தாலும் சரி, கோதுமை மாவு, மைதா மாவு, கேழ்வரகு மாவு, எந்த மாவு வகைகளாக இருந்தாலும் சரி நம்ம நிறைய தான் அரைச்சி வைப்போம். அதாவது கோதுமை மாவு, கேழ்வரகு மாவு, அது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு இல்லை ரெண்டு மாதத்துக்கு தேவையான அளவுக்கு நம்ம அரைச்சி வச்சுடுவோம். ஸோ அந்த மாதிரி அரைச்சி வைக்கும் பொழுது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாளில் அதில் பூச்சோ வண்டோ விழுந்துடும் ஒரு சில டைமில் பார்த்திங்கன்னா. ஸோ அந்த மாதிரி பூச்சோ வண்டோ இந்த மாதிரி விழாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த டிப். இப்போ பார்த்திங்கன்னா நான் பட்டை லவங்கம் இது ரெண்டுமே எடுத்திருக்கேன். இதில் ஏதாவது ஒன்று கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ரெண்டுமே சேர்த்து கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மாவில் பட்டையோ லவங்கமோ அதில் அப்படியே நேரடியாக கூட போட்டு வச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி போட்டு வைக்கும் பொழுது அந்த ஸ்மெல்லுக்கு வந்து பூச்சியோ வண்டோ விழாமல் இருக்கும். இல்லை உங்களுக்கு நேரடியாக போட்டு வச்சா அந்த ஸ்மெல் பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் அதை வந்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் எடுத்து கட்டி கூட நீங்கள் அந்த மாவில் வந்து போட்டு வச்சிடலாம். ஸோ அதை யூஸ் பண்ணுற வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா அதில் பூச்சோ வண்டோ விழாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக எந்த மாவு வகைகளுமே வந்து பூச்சோ வண்டோ விழாது. இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற தோசைக்கல், அதாவது நான்ஸ்டிக் தவாவாக இருந்தாலும் சரி, இரும்பு தவாவாக இருந்தாலும் சரி, அந்த ஓரங்கள்லாம் நம்ம எண்ணெய் பிசுக்கு அதிகமாக சேர்ந்துடும். யூஸ் பண்ண பார்த்திங்கன்னா அந்த ஓரங்களில் எண்ணெய் பிசுக்கு அதிகமாக சேர்ந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா நான் அந்த ஒரு சைட் வந்து க்ளீன் பண்ணி பார்த்தேன்,
போயிருந்தது. சரி, உங்களுக்குமே வந்து இந்த டிப்பை வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு தான் ஷேர் பண்ணுறேன். இதுக்கு வந்து முக்கியமான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் ஓடுதாங்க. அந்த ஓரங்களில் இருக்கிற எண்ணெய் பிசுக்கு நம்ம தேய்ச்சி எடுக்கிறதுக்கு இந்த தேங்காய் ஓடு இருந்தாலே போதும். நம்ம ஸ்க்ரப்பர்லாம் போட்டு தேய்ச்சிருப்போம், ஸ்டீல் ஸ்க்ரப்பர் கூட போட்டு தேய்ச்சிருப்போம், ஆனால் போயிருக்காது. அந்த இடத்துல அந்த மாதிரி எண்ணெய் பிசுக்கு வரும்பொழுது என்ன ஆகும்னா, நம்மளுக்கு தோசை வந்து அந்த கல் ஃபுல்லாக ஊற்ற முடியாது, அந்த ஓரங்கள் வரைக்கும் ஊற்றவே முடியாது. ஏன்னா ஒட்டிக்கும், அந்த இடத்துல சரியாகவே தோசை வந்து நல்லா வராது. ஸோ இந்த ஓரங்களில் மட்டும் இந்த தேங்காவோட வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துருங்க. தேய்ச்சி எடுத்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து விட்டுடும். ஸோ ஒரு நாள் தேய்ச்சி எடுத்துட்டீங்க அப்படின்னாலே போதும், அடுத்த டைம் நம்ம வாஷ் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக வாஷ் பண்ணோம் அப்படின்னாலே போதும். ஏன்னா லைட்டாக எண்ணெய் பிசுக்கு இருந்தாலுமே நம்ம இந்த மாதிரி தேங்காவோட வச்சு க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்பவே ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஒரு முறை மட்டும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு இதை க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா போதும், இந்த மாதிரி தூளாக வந்துடும் இது. ஸோ பாருங்கள், க்ளீன் ஆகியிருக்கு. ஸோ நான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு வந்து உங்களுக்கு காட்டுறேன். இவை பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ எல்லாமே ஓரங்களில் பார்த்தீங்கன்னா போயிருக்கும். ஸோ இந்த மாதிரி க்ளீன் பண்ணி பாருங்கள். இது வந்து நான்ஸ்டிக் தவாவில் ரொம்ப சீக்கிரமாகவே இந்த மாதிரி ஆகிடும். அதனால் இந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான்ஸ்டிக் தவாலாம் யூஸ் பண்ணும்பொழுது பார்த்திங்கன்னா, நாளடைவில் தோசை ஊற்றும்பொழுது தோசை ஒட்டிக்கிட்டு வரும். இந்த மாதிரி பிரச்சனைக்கான தீர்வுக்காக தான் இந்த டிப். அதுக்கு வேறு ஒன்றுமே இல்லைங்க, நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணுற பேஸ்ட்டு தாங்க. அது எந்த பிராண்ட் பேஸ்ட்டாக இருந்தாலும் சரி, அது கொஞ்சமாக எடுத்துட்டு அந்த தோசை கல்லில் ஃபுல்லாக படுற அளவுக்கு நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. நல்லா தேய்ச்சிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து நீங்கள் தோசை ஊற்றி பாருங்கள். அப்போ வந்து தோசை ஒட்டிட்டு வராது. ஏன்னா நான்ஸ்டிக் தவாவில் இந்த பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும். கொஞ்ச நாள்லேயே வாங்கின புது தவாலே கொஞ்ச நாள்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனை எல்லாருக்குமே வந்திருக்கும். ஸோ இந்த டிப்பை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக தோசை ஒட்டிட்டு வராது. நம்ம இதுக்காக வந்து ஆனியன் தேய்க்கவோ இல்லை உப்புக்கல் போட்டு தேய்க்கவோ அதெல்லாம் வந்து தேவையே இல்லை. இந்த ஒரு டிப் வந்து ஃபாலோ பண்ணாலே போதும், தோசை வந்து நல்லா மொறுமொறுன்னு ஒட்டாமல் வரும். ஸோ இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். நம்ம கிச்சனில் கவுண்டர் டாப், கேஸ் ஸ்டவ், சிங்க் இதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்காக நம்ம லிக்விட்லாம் வாங்கி வச்சுருப்போம். அந்த மாதிரி லிக்விட் எதுவுமே வாங்கவே தேவையில்லைங்க, நம்ம வீட்டில் இருக்கிற பேஸ்ட்டே போதுமானது. இந்த பேஸ்ட் கொஞ்சம் எடுத்துகிட்டு அதில் வந்து வாட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலக்கிட்டு இதை வந்து நீங்கள் ஸ்ப்ரே பாட்டிலில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், இல்லை அப்படியே கூட வச்சுட்டு நீங்கள் க்ளீன் பண்ணுறப்ப எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த லிக்விடை யூஸ் பண்ணி நம்ம கவுண்டர் டாப், கேஸ் ஸ்டவ், சிங்க் இதெல்லாம் க்ளீன் பண்ணும்பொழுது பார்த்திங்கன்னா நமக்கு அந்த பிளேசஸ் எல்லாமே வந்து நல்லா ஷைனிங்காக இருக்கும். அண்ட் ஸ்மெல்லுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன். இந்த டிப்புமே யூஸ் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தக்காளி எல்லாம் வந்து வாங்கி வைக்கிறோம் அப்படின்னா விலை குறைவாக இருக்கும்பொழுது நம்ம நிறைய வாங்கி வைப்போம். அந்த மாதிரி நிறைய வாங்கி வைக்கும்பொழுது பார்த்திங்கன்னா நிறைய தக்காளி வந்து அழுகிடும், கெட்டு போயிடும். அந்த மாதிரி அழுகாமல் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த டிப்ஸ். இந்த மாதிரி தண்ணியில் தக்காளியை போட்டு அதில் கொஞ்சம் வினிகர் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வினிகர் நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. அதில் மேலே மண் ஏதாவது இருந்தால் கூட அதை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கழுவி எடுத்துகிட்டு அதை ஒரு நல்ல காட்டன் கிளாத் வச்சு நல்லா தொடச்சி எடுத்துருங்க. ஈரமே இருக்கக்கூடாது, அந்த மாதிரி நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. நல்லா தொடச்சி எடுத்ததுக்கப்புறமா இந்த மேல் பகுதி, அதாவது காம்பு பகுதி இருக்குது பாருங்கள், அதை கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துருங்க. நான் எப்படி கட் பண்ணுறேனோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க. இந்த மாதிரி மேலே காம்பு பகுதியை கட் பண்ணி எடுத்துகிட்டு கீழே அடிப்பகுதியை இந்த மாதிரி கிராஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க லைட்டாக. இந்த மாதிரி கட் பண்ணி ஃப்ரிட்ஜ்லேயோ இல்லை வெளியவோ நீங்கள் வைக்கும் பொழுது உங்களுக்கு தக்காளி நிறைய நாளைக்கு கெடாது. இல்லை இந்த டிப் உங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னா அடுத்ததாக மேலே இருக்கிற காம்பு பகுதியை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துட்டு அதில் வந்து குக்கிங் ஆயில் கொஞ்சம் தடவி வச்சுருங்க. தடவி அந்த காம்பு பகுதி கீழே இருக்கிற மாதிரி வச்சிட்டிங்க அப்படின்னா அதுவுமே கெட்டு போகாது. இல்லை உங்களுக்கு அந்த தக்காளியே கட் பண்ணுறதே பிடிக்கல அப்படின்னா அந்த காம்பு பகுதியில் அப்படியே டைரெக்டாக வந்து நீங்கள் குக்கிங் ஆயில் கொஞ்சம் நல்லா தடவி அதை வந்து கீழே நோக்கி இருக்கிற மாதிரி கவுத்தி வச்சுருங்க. அந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு கூடையில் போட்டு கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இந்த மெத்தடில் கூட நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஸோ இந்த மூணு மெத்தட்மே ட்ரை பண்ணி பாருங்கள். எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் எடுத்து வச்சுருக்கிறது தயிர் தான்.
இந்த மாதிரி தயிர் நம்ம வந்து செஞ்சு வச்சாலும் சரி, இல்லை பேக்கெட்டில் வாங்கிட்டு வந்து வச்சாலும் சரி, சீக்கிரமாகவே அது புளிச்சிரும். ஆனால் அந்த மாதிரி வந்து புளிக்காமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணலாம். அதாவது நம்மக்கிட்ட இருக்கிற தேங்காய் தாங்க, தேங்காய் சின்ன துண்டு ஒன்றோ இல்லை ரெண்டோ எடுத்து அந்த தயிரில் வந்து போட்டு வச்சுடுங்க. இந்த மாதிரி போட்டு வைக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா தயிர் வந்து சீக்கிரமாக புளிக்காது. இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம வந்து தோசை மாவு இட்லி மாவு கூட ட்ரை பண்ணலாம். ஸோ தோசை மாவும் இட்லி மாவும் சீக்கிரமே வந்து புளிச்சு போகாமல் இருக்கும். ஸோ இந்த டிப்புமே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ இந்த டிப்புமே ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் எடுத்து வச்சுருக்கிறது கல்லுப்பு டப்பா தாங்க. இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக போட்டு வைக்கும்பொழுது, அதாவது கல்லுப்பு பார்த்திங்கன்னா இப்போ ஃபுல்லாக இருக்குது பார்த்திங்களா, அந்த மாதிரி உப்பு டப்பாவில் ஃபுல்லாக உப்பு போடும்பொழுதோ இல்லை வேறு எதனா மசாலா பொருட்கள் அந்த டப்பாவில் வந்து ஃபுல்லாக போடும்பொழுது பார்த்திங்கன்னா நமக்கு ஏற்படக்கூடிய பெரிய பிரச்சனை என்னென்னா, இந்த ஸ்பூனை இன்சர்ட் பண்ணுறது தான், ஃபுல்லாக இன்சர்ட் பண்ணவே முடியாது, நமக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி திருப்பி நம்ம அதில் குத்தி வச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக எடுத்துக்கலாம், ஈஸியாக வச்சுக்கலாம். இது வந்து உப்பு டப்பாவுக்கு தான் அப்படின்றதெல்லாம் இல்லை. நீங்கள் ஏதாவது வேறு ஏதாவது மசாலா பொருட்கள் போடுறீங்க அப்படின்னாலும் அது வந்து ஃபுல்லாக போடும்பொழுது இந்த ப்ராப்ளம் இருக்கும். ஸோ சில டைம் பார்த்தீங்கன்னா நம்ம பிளாஸ்டிக் ஸ்பூன்லாம் போடும்பொழுது அந்த ஸ்பூன் வந்து உடஞ்சிரும் இல்லை வளைஞ்சிரும். இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து எல்லாருக்குமே இருந்திருக்கும். ஸோ இது வந்து சின்ன ஸ்பூன் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். இதுலேயே வந்து பெரிய ஸ்பூன் கூட நம்ம இந்த டப்பாவுக்கு தகுந்த மாதிரி பெரிய ஸ்பூன் கூட நம்ம வச்சுக்கலாம். அதுவுமே நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இது வந்து பெரிய ஸ்பூன் தான். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி மசாலாக்கெல்லாம் வந்து நம்ம பார்த்திங்கன்னா ஸ்டீல் ஸ்பூன் யூஸ் பண்ணுவோம். அப்போ வந்து இது வந்து இன்சர்ட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி பின்பக்கமாக நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக போயிடும். ஸோ நம்ம எடுக்கும் போதும் ஈஸியாக இருக்கும் நமக்கு. ஸோ இந்த டிப்புமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த டிப்புமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிப் பார்த்திங்கன்னா புதுசாக சமைக்க கற்றுக்கிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப் அப்படின்னே சொல்லலாம். இப்போ டீப் ஃப்ரைலாம் பண்ணும்பொழுது பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து சூடாச்சா இல்லையா அப்படின்றத வந்து செக் பண்ணுறதுக்காக தான் இந்த டிப். இந்த மாதிரி ஒரு உடன் கரண்டி எடுத்துட்டு வச்சு பார்த்திங்க அப்படின்னா அதில் எந்த விதமான பபுள்ஸுமே வரலை அப்படின்னா எண்ணெய் வந்து சூடே ஆகலை அப்படின்றது அர்த்தம். இப்போ வச்சு பார்த்தப்ப எந்த விதமான பபுள்ஸுமே இல்லை. ஸோ எண்ணெய் வந்து இன்னுமே ஹீட் ஆகணும், இப்போ வந்து சூடே ஆகலைன்னு அர்த்தம். ஸோ இப்போ வந்து செகண்ட் டைமாக வச்சுருக்கேன், வைக்கும்பொழுது லைட்டாக பபுள்ஸ் வருது. ஸோ மீடியமாக ஹீட் ஆகியிருக்கு அப்படின்றது அர்த்தம். இந்த மாதிரி மீடியமாக ஹீட் ஆனதில் எது எதெல்லாம் போட்டு எடுக்க முடியுமோ அதெல்லாம் நம்ம வந்து போட்டு எடுத்துக்கலாம். ஸோ நம்மளோட ஆயில் வந்து எந்த மாதிரி பதத்தில் இருக்கணும், அதாவது நம்ம செய்கிற பலகாரங்கள் ரொம்ப ஹீட்டாக இருந்தால், ஆயில் வந்து ரொம்ப ஹீட்டாக இருந்தால் போட்டு எடுக்கணுமா இல்லை மீடியம் ஹீட்டில் இருந்தால் போட்டு எடுத்தால் போதுமா அப்படின்றத பொறுத்து நீங்கள் வந்து இந்த மாதிரி வச்சு செக் பண்ணிக்கலாம். இப்போ தேர்ட் டைம் செக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உடன் கரண்டி வைக்கும் பொழுதே பார்த்தீங்கன்னா பபுள்ஸ் ரொம்ப அதிகமாக வருது, ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஸோ இந்த டைமில் போட்டு எடுக்க வேண்டிய பலகாரங்கள் ஏதாவது ஸ்நாக்ஸு அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம். ஸோ இந்த டிப்புமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ இந்த டிப்புமே யூஸ் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சாம்பாருக்காக பருப்பு வேக வைக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா சில சமயங்களில் அஞ்சாறு விசில் விட்டாலுமே பருப்பு வேகாது. அந்த மாதிரி ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்காக நான் இன்றைக்கி ஒரு சொல்யூஷன் கொண்டு வந்திருக்கேன். அது என்ன அப்படின்றத பார்க்கலாம். நம்ம இந்த மாதிரி பருப்பு வேக வச்சோம் அப்படின்னா நமக்கு ரெண்டே விசில் போதுமானது. நம்ம அர்ஜெண்ட்டாக சமைக்கணும், யாராவது வந்துட்டாங்க அவங்களுக்காக சீக்கிரமாக சமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சாலும் சீக்கிரமாகவே பருப்பு வெந்துடும். ஸோ அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேங்காவோடு தான். நம்ம மேலே அந்த நாரெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா கழுவி கொண்டு வந்திருக்கேன். அது ஒரு சின்ன துண்டு எடுத்து இந்த பருப்பில் போட்டலாம். நீங்கள் சாம்பாருக்காக என்னென்னலாம் போடுவீங்களோ பருப்பில் அதெல்லாம் போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன துண்டு அந்த தேங்காவோடும் போட்டுட்டு விசில் வச்சுருங்க. ரெண்டே விசில் போதும். நான் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா அஞ்சு விசில் விடுவேன், ஆனால் இன்றைக்கி வந்து நான் ரெண்டே விசில் தான் வச்சுருக்கேன். ஸோ பருப்பு எப்படி வெந்திருக்குது அப்படின்றதும் பார்க்கலாம். இப்போ பாருங்கள் பருப்பு நல்ல குழைவாக வெந்து வந்திருக்கு. இந்த டைமில் வந்து நம்ம அந்த தேங்காவோட வந்து எடுத்து தூர போட்டுடலாம். இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நெக்ஸ்ட் டிப்புக்குள்ளே போகலாம். டிப் சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா உப்புலையும் சர்க்கரையிலையும் ஈரமாக இருக்கும், அது நம்ம வாங்கும்போதே சம்டைம்ஸ் ஈரமாகவே இருக்கும்
அது அப்படியே வந்து டப்பாவில் கொட்டி வச்சுருவோம். அந்த ஈரம் போகிறதுக்கு ஒரு சிம்பிளான டிப் தான் இது. இதற்குமே நம்ம வந்து தேங்காவோடு தான் ஒரு சின்ன துண்டு யூஸ் பண்ண போகிறோம். ஒரு சின்ன துண்டு தேங்காவோடு எடுத்துகிட்டு அது மேலே அந்த நாரெல்லாம் எடுத்துட்டு அந்த உப்புலேயோ இல்லை சர்க்கரையிலையோ வந்து எது ஈரமாக இருக்கோ அதில் போட்டு மூடி வச்சுருங்க. நீங்கள் அப்படியே வந்து உப்பு சர்க்கரை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஈரத்தை எல்லாமே வந்து அந்த தேங்காவோடு இழுத்துடும். இந்த டிப்புமே ஃபாலோ பண்ணி பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் டிப் குள்ளே போகலாம். நம்ம குழம்பு வைக்கும் பொழுது சில சமயங்களில் உப்பு கூடுதலாகிடும். அந்த உப்பு கூடுதலானது இந்த எக்ஸ்ட்ரா உப்பை வந்து எடுக்கிறதுக்கான ஒரு சிம்பிளான ஒரு மெத்தட் தான் இது. நம்ம யூஸ்வலாக உருளைக்கிழங்கு யூஸ் பண்ணுவோம். ஆனால் அதை விட ஒரு பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி மாவு தான். இந்த மாதிரி நம்ம சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரி மாவு பிசைஞ்சு அது வந்து ஒரு சின்ன உருண்டை எடுத்து இந்த குழம்புல போட்டுடுங்க. அது எந்த குழம்பு வகையாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த குழம்புல வந்து போட்டுடுங்க. கொதி வர டைமில் போட்டுட்டு நல்லா கொதிச்சு முடித்து நம்ம இறக்குற டைமில் வந்து அந்த சப்பாத்தி உருண்டையை வந்து வெளியே எடுத்துடலாம். அந்த எக்ஸ்ட்ரா உப்பை வந்து அந்த சப்பாத்தி உருண்டை வந்து எடுத்துக்கும். இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ நெக்ஸ்ட் டிப்புக்குள்ளே போகலாம். ஃப்ரிட்ஜில் பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் நிறைய பொருட்கள் வைக்கும் பொழுது ஒரு சில ஸ்மெல் வரும், ஒரு மாதிரியான கெட்ட ஸ்மெல் வரும். அந்த மாதிரியான ஸ்மெல் எந்த பொருளிலிருந்து வருது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கும் நமக்கு அந்த டைமில் வந்து டைம் இருக்காது. ஸோ நம்ம வேறு வேலையாக இருப்போம். இந்த மாதிரி டைமில் அந்த கெட்ட ஸ்மெல்லு போகணும் அப்படின்னா இந்த மாதிரி பேப்பர் எடுத்துக்கோங்க. அது நியூஸ் பேப்பராக இருந்தாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது எழுதின பேப்பர், எழுதாத பேப்பர், எதுவாக இருந்தாலும் சரி அந்த பேப்பரை நல்லா கசக்கிடுங்க. கசக்கிட்டு இதை வந்து ஈரம் பண்ணிக்கோங்க. அதாவது கொஞ்சமாக தண்ணி விட்டு ஈரம் பண்ணிக்கோங்க. இந்த பேப்பர் உருண்டையை வந்து நீங்கள் அப்படியே வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. அது நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி நைட்டில் கூட வச்சுட்டு மார்னிங் எடுத்துடலாம். இல்லை நீங்கள் பகல்லே வச்சாலும் ஓகே தான். அந்த பேப்பர் வந்து அந்த ஃப்ரிட்ஜில் ஒரு 7 to 8 hours இருக்கணும். அதுக்கப்புறமா அந்த பேப்பரை தூக்கி போட்டுடுங்க. அந்த பேப்பர்லே வந்து எல்லா ஸ்மெல்லுமே எடுத்துக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வந்து அந்த மாதிரி கெட்ட ஸ்மெல் வராது. இது இன்ஸ்டண்ட்டாக வந்து போகிறதுக்காக தான் இந்த டிப். ஆனால் நீங்கள் அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜை நல்லா க்ளீன் பண்ணிவிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் டிப் குள்ளே போகலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி பேக்கெட்டில் நிறைய பொருட்கள் வாங்குவோம் இல்லைங்களா, அந்த பொருளெல்லாம் வந்து வேறு ஒரு பாட்டிலில் இல்லை ஒரு ஸ்டீல் டப்பாவில் இந்த மாதிரி கொட்டிட்டு நம்ம வந்து மீதி இருக்கிற பொருள் வந்து அப்படியே கவரில் அப்படியே எடுத்து வச்சுருவோம். அப்படியே எடுத்து வைக்கிறதுனால என்ன ஆகும்னா அதில் வண்டு பூச்சி அந்த மாதிரி எல்லாம் போகும். இல்லை அப்படின்னா இடத்தையுமே அடைச்சிக்கும். இந்த மாதிரி வண்டு பூச்சி போகாமல் இருக்கிறதுக்காகவும் இடத்த அடைக்காமல் இருக்கிறதுக்காகவும் ஒரு சின்ன டிப்ஸ் தான் இது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேக்கெட்ஸு நம்ம எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு அது எல்லாமே ஒன்றா சேர்த்து ஒரு ஓரமாக வச்சுட்டு அதுக்கப்புறமா கத்தியை சூடு பண்ணி அதை அப்படியே வந்து சீல் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் நான் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி எல்லாம் ஒன்றா சேர்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த கத்தி சூடு பண்ணோம் இல்லைங்களா, அதை எடுத்து அப்படியே ஒரு லைன் போட்டிங்க அப்படின்னாலே அந்த பேக்கெட் வந்து நல்லா சீல் ஆகிடும். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த கவரை கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஏதாவது ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வைக்கோம், இல்லை வந்து ஒரு நம்ம மளிகை சாமான்லாம் போட்டு வைக்கிற பக்கெட்டில் அந்த மாதிரியெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைப்போம் இல்லைங்களா. அப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற இந்த கவரை கட் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதனால் வண்டு பூச்சியும் விழாது, நம்மளோட இடத்தையுமே வந்து அடைக்காது. நீங்கள் பேஸ்கெட்டில் வச்சாலும் சரி, இல்லை வந்து ஒரு பக்கெட்டில் வச்சாலும் சரி, இல்லை ட்ரம்மில் வச்சாலும் சரி, எப்படி வச்சாலுமே வந்து நமக்கு இடத்த அடைக்காமல் இருக்கும். ஸோ இந்த டிப்புமே வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நான் சொன்ன எல்லா டிப்ஸுமே வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் உங்கள் டே டு டே லைஃப்பில் ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.